Hello everyone, welcome to Alpexcel Cooking. இன்னைக்கு நம்ம Alpexcel ஃப்ரை பேன் யூஸ் பண்ணி ரொம்ப குவிக்காவும் சிம்பிளாவும் ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதா நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மசாலா அரைச்சுக்கலாம். இங்க நான் 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறதுனால காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம் பவுடரா. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறது Alpexcel ஃப்ரை பேன். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிரலாம். பேன் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா காஞ்சிருச்சு. ஏன்னா வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை, ரெண்டு காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பவுன் பண்ண மாதிரி. கேஸ் இப்ப நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இங்க ரெண்டு லார்ஜ் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிடுங்க. இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நான் ஆனியன்ஸ் வந்து ஓரளவுக்கு பாதி நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு கிரீன் சில்லி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர். பாருங்க நல்லா நம்ம ஆனியன் நல்லா வதங்கி இருக்கு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பெப்பர் மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலா நான் இங்க 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு லோ ஃபிளேம்லயே வந்து ஒரு 20 மினிட்ஸ் இதை நல்லா குக் ஆகும். 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம சிக்கன்ல கொஞ்சம் கூட தண்ணியே ஊத்தாம எவ்வளவு தண்ணி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதே மாதிரி லோ ஃபிளேம்ல இன்னொரு 15 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதுங்க, நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடும். இப்போ ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பெப்பர் சிக்கன், டேஸ்ட் கூட சூப்பரா இருக்குங்க. ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் தான், ஆனா வந்து பண்றது ரொம்ப சிம்பிள், டேஸ்டுமே சூப்பரா இருக்கும். நம்ம Alpexcel ஃப்ரை பேன்ல பண்ணா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் ஆகி செம்ம டேஸ்டா இருக்கும். வெந்துருச்சான்னு பாக்கலாமா. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம ஃபைனலா சாப் பண்ண கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி சாப்ட் கோரியாண்டர். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களே பாத்தீங்களாங்க எவ்வளவு குவிக்கா நம்ம வந்து ஜஸ்ட் 25 மினிட்ஸ்ல ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு. நம்ம 1 டிராப் வாட்டர் கூட ஆட் பண்ணாம நம்ம Alpexcel ஃப்ரை பேனை யூஸ் பண்ணி அடிய பிடிக்காம ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிட்டோங்க. நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த Alpexcel ஃப்ரை பேன் வந்து அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க டைரக்டா வாங்கணும் ஆசைப்படுறவங்களுமே வந்து எங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க மென்ஷன் பண்றோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்பெக்சல் குக்கிங் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.